பிற்கால சோழர் ஆட்சியை மலரச் செய்த விஜயாலயன் ஆலயன் ஆட்சி காலத்திலிருந்து தலைநகர் அந்தஸ்து தஞ்சாவூருக்கு வழங்கப்பட்டது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஆட்சியிலிருந்த வெளிநாட்டு மன்னர்கள் மற்றும் மக்களின் கலை கலாச்சாரம் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஏராளமான ஆதாரங்கள் கிடைக்கின்றன உதாரணமாக கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் பிறந்து மசிடோனியாவை ஆண்ட மகா அலெக்சாண்டரின் வாழ்க்கையை படிக்க வேண்டுமென்றால் ஆயிரம் பக்கங்களுக்கு அதிகமாக தகவல்கள் கொட்டி கிடக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் துர்பாக்கியம் கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் பற்றிய தகவல்கள் கூட மிக குறைவாகவே உள்ளன இந்த நிலையில் சங்ககால மன்னர்கள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு நம்மிடையே மிக குறைந்த ஆதாரங்களே இருக்கின்றன சாலை முதுகுடும்பி பெருவழிதி என்கிற சங்ககால பாண்டிய மன்னரிடமிருந்து வேள்விக்குடி என்கிற ஊரை களப்பிரர்கள் கைப்பற்றினார்கள் பிறகு அடுத்த இருநூறு ஆண்டுகளுக்கு களப்பிரர் சாம்ராஜ்யம்தான் பாண்டியன் உக்கிர பெருவழுதி சோழன் செங்கனான் சேரமான் கோகோதை மார்பன் கொங்கு நாட்டு கணக்கால் இரும்புரை போன்றோர் கடைச்சங்க காலத்தின் இறுதியில் ஆட்சி செய்த மூவேந்திரர்கள் மூவேந்தர்களையும் அழித்து களப்பிரர்கள் ஆட்சிக்கு வந்ததால் சோழர்களின் வரலாற்றில் அந்த இடைப்பட்ட காலம் நீண்ட இடைவெளி என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து பல நூற்றாண்டுகளுக்கு சோழர்களை பற்றிய தகவல்கள் வரலாற்றில் இல்லவே இல்லை சங்க காலத்தில் ஒரு சில களப்பிரர்கள் குறுநில மன்னர்களாக இருந்தது போக மொத்த தமிழகமும் அவர்கள் வசம் சென்றது தமிழக வரலாற்றின் மிகப்பெரிய திருப்பம் களப்பிரர் காலத்தில் சைவ வைணவ சமயங்கள் நலிந்து போய் முழுக்க முழுக்க சமணர்களின் ஆட்சிதான் நடந்தது இவர்கள் ஆட்சியில் சோழர்கள் பற்றிய பெருமூச்சு எதுவும் இல்லை இறுதியாக களப்பிரர்களை பழிவாங்கிட பாண்டியர்கள் நீண்ட காலமாக தக்க தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் வடபகுதியான தொண்டை நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பல்லவ மன்னரான சிம்ம விஷ்ணுவும் களப்பிரர்களை விரட்ட தயாராக இருந்தார் இந்த இரு மன்னர்களால் தான் களப்பிரர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது கிபி நானூற்றி முப்பத்தி ஆறில் இலங்கையின் சில பகுதிகளில் பாண்டியர்களின் ஆட்சி நடைபெற்றது இதனால் வலுப்பெற்ற பாண்டியர்கள் தமிழகத்திலும் தங்கள் ஆட்சியை நிலைநிறுத்த முடிவு செய்தார்கள் கிபி ஐநூத்தி எழுபத்தி ஐந்தில் கொடுங்கோன் என்கிற பாண்டிய மன்னன் களப்பிரர்களின் ஆட்சிக்கு ஒட்டுமொத்தமாக முடிவு அதே காலகட்டத்தில் பல்லவ சிம்ம விஷ்ணு சோழநாட்டை நாட்டை களப்பிரர்களிடமிருந்து வென்றதாக பல செப்பேடுகள் தெரிவிக்கின்றன கொடுங்கோன் மற்றும் சிம்ம விஷ்ணுவிடம் தோல்வியடைந்த களப்பிரர்கள் பல்லவர் காலத்தில் சிற்றரசர்களாக அடங்கி போனார்கள் இந்த சிற்றரசர்களையும் முதலாம் நரசிம்மவர்மனும் இரண்டாம் நந்திவர்மனும் வென்று களப்பிரர்களை துளிச்சுவடில்லாமல் மறையச் செய்தார்கள்